चल के उकर उकर अब इसके रावण रंग कांड முந்தி வந்த ஆபீசர் இல்லாம முதல்ல என்ன வந்து பாப்பாங்க அப்படிங்களா எனக்கு தெரியாது போக தெரிஞ்சுக்கல இப்பவே உங்களை பத்தி நிறைய தெரியும் அதாவது கிராம சொத்து சர்க்கார் சொத்து எல்லாத்தையுமே உங்க சொத்தா பாவிக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப அத கேட்க வந்திய இல்ல தடுக்க வந்திருக்கிறேன் எங்க தடு பாக்கலாம் தடுத்த அப்புறம் பாக்குறதுக்கு என்ன நீங்களாவே இது மாதிரி செய்கையை விடுறதா நல்லது நல்லது எதுன்னு நீ சொல்ல வேணாம் என்ன செய்யணுமோ செஞ்சுக்க அதுக்கப்புறம் எங்க நாதன் இருக்காரு நான் இருக்கிறேன் பாத்துக்கிறோம் காளி உங்களுக்கு வேற சம்பாத்தியம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் வேணும்னா சொல்லுங்க சர்க்கார் தரப்புல உங்களை காவல்காரனா வைக்கிறேன் இல்ல இப்படித்தான் செய்வேன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் யார பயமுறுத்துற பண்போடுதான் சொல்றேன் மீறி நடந்தீங்க உங்க நாதன் இல்ல யாராலையுமே காப்பாத்த முடியாது நம்ம காளி போட்ட போடல சாவடியே ஆறிடுச்சான் சாவடி மட்டும் என்ன அன்னைக்கு ஆபீசர் இருக்கால நீங்க எல்லாம் கூட தான் ஆடிட்டீங்க பெருமாளே வயிறு எரியுது எனக்கு ஆபீசர்டா எதிரி நீதான்டா எதிரி அப்ப உங்க எதிரில இருந்தா எதிரியா அப்படின்னா இவங்களும் எதிரிதான் ஐயோ நாங்க அந்த பக்கம் வந்துடுறோம் ஐயோ நீங்க உட்காருங்கயா நீங்களா எதிரி நீங்க வெறும் திரி ஆமா காக்கா தோப்புல பெரிய பள்ளம் வெட்டுறேன் இவங்களெல்லாம் அதுக்குள்ள தள்ள வேண்டாம் நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே நம்ம கிராமத்துல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்ட போறானா அந்த ஆபீசர் அதுக்காக எல்லாருக்கிட்டே நிதி வசூல் பண்றானா என்ன அக்கிரமம் பள்ளிக்கூடம் கட்டி எல்லா பசங்களையும் படிக்க வச்சுட்டான் மாடு மேய்க்க எவன் வருவான்றேன் அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க அடுத்ததுக்கு எல்லாம் பின் பாட்டு பாருங்கிட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அந்த ஆபீசர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு டொனேஷன் கேட்டான்னு ஒருத்தரும் ஒரு நயா பைசா கொடுக்க கூடாது அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க நீங்க இருங்க நான் சொல்றேன் இது வரைக்கும் நம்ம யாருக்கு கொடுத்தோம் தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லோட பயமா இருக்கு பரவாயில்லைங்க என்ன வேணும் அண்ணி ஆபீஸ்ல எங்களை வரட்டீங்களே நாங்க கோச்சுக்கிட்டோம்னு நினைக்கிறீங்களா சந்தோஷமா புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படிங்களா ராமர் மாதிரி செத்து விட்டார் வந்துங்க நம்ம கிராமத்துக்கு ஒரு இலவச பள்ளிக்கூடம் கட்டணும்னு முயற்சி செய்துக்கிட்டு அந்த நல்ல காரியத்துக்கு நீங்க எல்லாம் நிதி கொடுத்து உதவணும் இதுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி கூட ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீங்க தவறாம வரணும் கேட்க வேணாம் எழுதிக்கங்க என்னது 1000 தேங்க்யூ அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க என்னது 2000 நீங்க இருங்க நான் சொல்றேன் என்னது 3 ஈஜி போராடிட்டே அம்பானு சார் வெச்சிருங்க ரொம்ப நன்றிங்க நீங்க எல்லாம் இப்படி உதவி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இங்க யார்தான் நினைச்சாங்க